ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நாம மதுரை ஃபேமஸ் முட்டை கொத்து பரோட்டா நல்லா ரோட்டு கடை ஸ்டைல்ல சுட சுட கார சாரமா வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நாம இப்போ கொத்து பரோட்டாக்கான இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஒரு மூணு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு மூணு பரோட்டாவை சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டு வச்சிருக்கேன், ஒரு அரை கப் பரோட்டா சால்னா, மூணு முட்டை, கொஞ்சம் கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு கொத்து கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன். நான் இன்னைக்கு தோசை சட்டியில தான் பண்ண போறேன். நீங்க வேணும்னா கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்புல சட்டியை வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாய் பாதி கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, இது மாதிரி லைட்டா பிரவுன் ஆனோடனே நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி ரொம்ப சாஃப்ட் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலால மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் மூணையும் சேர்த்துடலாம். மிளகுத்தூளை கடைசியாக சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிண்டி கிண்டிட்டு இப்போ நம்ம முட்டையை சேர்த்துடலாம். அப்புறம் பரோட்டா பிச்சு வச்ச பரோட்டாவை சேர்த்திடலாம். அரை கப் சால்னாவையும் சேர்த்திடலாம். நல்லா ஒரு கிண்டி கிண்டிடுங்க, எல்லாம் ஒன்னா நல்லா சேர்ந்து வரட்டும். நல்லா கிண்டிட்டு இது மாதிரி ஒரு ஷார்ப் எஜ் உள்ள டம்ளர் எடுத்துட்டு இப்படி அடிக்கணும். ஈஸியா சின்ன சின்னதாகும். இதுல தோசை கரடி வச்சு நம்ம பண்றதோட இது ஈஸியா ஹோட்டல்ல எல்லாம் செய்யற மாதிரி. ஓரத்தில் இருக்கிறத நடுவில் கொண்டு வந்து நல்லா இது மாதிரி அடிச்சு விடுங்க. இது போல அடிக்கிறப்ப சிம் பண்ணிடுங்க அடுப்பை. ஒரு ரெண்டு நிமிஷம் இது மாதிரி கொத்தணும்னே நம்ம கொத்து பரோட்டா நல்லா குட்டி குட்டி பீசஸா ஆயிடும். இங்க பாருங்க, நல்லா இது போல உதிரி உதிரியா ஆயிடுது. இப்போ உப்பு செக் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பெப்பர், நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகுத்தூளை சேர்த்திப்போம். சேர்த்திட்டு
நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகுத்தூள் கொத்தமல்லி கருவேப்பிலை மூணையும் சேர்த்து நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டா அவ்வளோதான் கொத்து புரோட்டா ரெடி ஆயிடும். கொத்து புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சர்விங் பிளேட்க்கு மாத்திக்கலாம். பாருங்க ஆவி பறக்க மணமணக்க ரோட் கடை மாதிரி நல்ல வாசனையான சூடான கொத்து புரோட்டா ரோட்டு கடை ஸ்டைல்ல ரெடி. நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல சூடான சுவையான கொத்து புரோட்டா ரெடி. இது ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கும் லஞ்சுக்கு எடுத்துட்டு போக சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரியாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.